அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவரக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது அம்மையார் ஜெயலலிதாவால் பாராட்டப்பட்டவர் திரு பசுமோன் பாண்டியன் இன்னைக்கு அதிமுகவின் பயணம் எப்படி இருக்குது சட்டமன்ற கூட்டத்தில் வந்து ஒருபுறம் திரு ஓபிஎஸ் அதே போல் முன்னாள் அமைச்சர் நீண்டகாலமாக அதிமுகவில் இருக்கிற திரு செங்கோட்டை உட்பட வரலாற்றில் இப்படி ஒரு சட்டமன்றத்தை நாங்கள் பார்த்ததில்ல அவ்வளோ சிறப்பாக நடக்குது அப்படின்றாங்க ஆனால் வெளிநடப்பு தொடர்ந்து பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு எங்களுக்கு பேச வாய்ப்பு அளிக்கலன்றாங்க இதை எப்படி பார்க்குறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்ப்பில் தான் பிறந்தது அதிமுக திமுக கருப்புன்னு சொன்னால் அதிமுக சிகப்புன்னு தெரியும் அதிமுகவுக்கு இந்த ரெண்டு திராவிட இயக்கமும் இருக்க வேண்டும் என்பதா என்னுடைய கருத்து ஆனால் இன்றைக்கு செங்கோட்டையன் போன்றவர்கள் ஓபிஎஸ் போன்ற ஓபிஎஸ் சொன்னார் கரையில் நெருப்பு நதியில் வெள்ளம் யாரை திருப்திப்படுத்த சொன்னார் தெரியல அதை போன்றுதான் ஜனநாயகத்தின் மான்புருந்த சட்டசபை சொல்றத வரவேற்கிறேன் ஆனால் அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டை இருக்கான்னு பார்த்தீங்களா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எதிரின்னு சொன்னால் பார்த்தீங்களா அதிமுகவில் தொண்டை கோடி தொண்டை இன்னும் இருக்கான் நீர்வூத்து நெருப்பாக இருக்கான் அவை இதை ரசிக்கலை ஏற்றுக்கொள்ளவில்லை இவருடைய கருத்துக்களை இவருடைய பிழைப்புவாத கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய உண்மையான அதிமுக தொண்டை ஏற்றுக்கொள்ள வேண்டது நான் கண்ணாடி மாடி தொண்டரோட பலகரனால் சொல்கிறேன் இவருடைய கருத்துக்கள் இவர்கள் ஊழல்களை மறைப்பதற்காக திமுகவை குளிர்படுத்துகிறார்கள் இப்போ ஓபிஎஸ் சட்டமன்றத்தில் இருக்கும் போதே ஹவுசிங் போர்டு வீடு உடைய டேமேஜ் வந்துருச்சு அதுக்காக தான் ஒரு கரையில் நெருப்பு என்று பாட்டு படிச்சுட்டு போகிறாரு நீட்டு தேர்வு தீர்மானம் வந்துருச்சு இதை தீர்மானத்தை ஆதரிச்சா மேலே பாஜக மத்திய புலனாய்வுத்துறை போகுது வருமான வரித்துறை அனுபப்ப போகுது இதை இங்கே வந்து நம்ம

மத்திய சர்க்காரையும் அவங்களால எதுக்க முடியல மாநில சர்க்காரையும் எதுக்க முடியல அவங்க நிலவரம் எப்படின்னா கோடி கோடியாக கொள்ளை தவறான முறையில் சம்பாதித்த பணத்தை காப்பாற்றி கொள்வதற்காக யாரையாவது புகழ்ந்து பேசிட்டு எப்படியாவது வாழ்க்கையை ஓட்டுனா போதுன்ற கட்டத்துக்கு இன்றைய அதிமுக தலைவர் வந்து விட்டார்கள் ஆனால் அதிமுகவின் தொண்டன் ஒன்ற கோடி தொண்டர்களும் அப்படியே இருக்கிறார்கள் அமைதி காத்திருக்கிறார்கள் நீர் குத்து நெருப்பாக காத்திருக்கிறார்கள் ஒரு தலைவன் இந்த இயக்கத்தை நடத்துவதற்கு புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட இயக்கத்தை புரட்சி தலைவியால் கட்டிக்காக்கப்பட்ட இயக்கத்தை நடத்துவதற்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் கதை முடிஞ்சு அவங்கள ஏற்றுக்கிறல இல்ல இந்த ஊழல் குற்றச்சாட்டு அதே போல ரெய்டெல்லாம் நடக்கிறது இந்த விஷயம் எல்லாம் நீங்க சொல்றீங்க அவங்க என்ன சொல்றாங்க என்ன ஆதாரம் என்ன எடுத்துட்டீங்க அப்படின்னு திரு எஸ்பி வேலுமணி சொல்றாரு கோயம்புத்தூர்ல அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு வரவேற்பு கொடுத்தாங்க மூணு மணி நேரம் என்னை ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க அது மட்டும் தான் நடந்தது என்ன எடுத்துட்டாங்கன்றாரு திரு ஜெயக்குமார் சொல்றாரு இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது அந்த பகுதியிலெல்லாம் அந்த வேலையை தேர்தல் பணியை தடுக்கிறதுக்கு இந்த வேலையை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்ற அது தவறான குற்றச்சாட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதல்வர் அவர்கள் தேர்தல் பரப்புரையில் நாடு முழுவதும் தெளிவாக சொன்னார் அதிமுக அமைச்சர்கள் கோடி கோடியாக மக்கள் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள் வாரி சுழிட்டு இருக்கிறார்கள் முறைகேடாக டெண்டர் ஒரு படத்தில் சொன்னது மாதிரி கம்மாயக்காரன் சொன்ன மாதிரி ரோடே இல்லை பல இடங்களில் பாலமே இல்லை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக நம்முடைய எடப்பாடி இருக்கும்போதுலேருந்து கடுமையான ஊழல் அதற்கான ஆதாரங்களை எதிர்கட்சியாக இருக்கும் போதே திராவிட முன்னேற்ற கழகம் முறையாக திரட்டி அன்றைக்கு ஆளுநர் இவர்கள் மீது ஊழல் வழக்கு பதிய வேண்டும் என்று சொல்லி அனுமதி கேட்டது அந்த அடிப்படையில்தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று தெளிவாக சொன்னார் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்வர் ஸ்டாலின் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகிட்ட பேசும்போது எனக்கு பொய்யுரையோ புகழுரையோ தேவையில்லை உண்மையான தகவலை மட்டும் சொல்லுங்கள் அந்த அடிப்படையில் தான் அந்த ஆட்சி நடைபெறுகின்றார் இன்றைக்கு வரைக்கும் அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் பழிவாங்கும் நோக்கம் சிறிதளவும் இல்லை நோக்கம் இருந்திருந்தா ராஜேந்திர பாலாஜி கடுமையாக பேசினார் அவர் முதல் அரசு பண்ணிருப்பார் பழிவாங்க நோக்கம் ஸ்டாலினுக்கு இருக்கா அவர் அண்ணாவின் தம்பி மறப்போ மன்னிப்போ இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் இன்றைக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டான் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மிஸ்யூஸ் கூடாதுன்றதுல தெளிவா இருக்கிறார் இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்களை ஆதாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக ஏற்கனவே பதினாறு அமைச்சர்கள் மீது அவர் ஆளுநர்ட்ட கொடுத்துருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நடவடிக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்துக்கொண்டிருக்கிறதே தவிர இவர்கள் தேர்தலையை தடுப்பதற்கோ பழிவாங்கும் நோக்கமும் இல்லை பழிவாங்கும் நோக்கம் இருந்தால் இன்றைய நேரம் ராஜேந்திர பாலாஜியை தூக்கி நான் புலல் சூழலை அடைப்பேன்னு சொன்னார் பாஜக சொல்லுது இது பழிவாங்கும் நடவடிக்கை அவங்களுக்கு இவங்களுக்கு ஜாலரை அடிக்கணும் இல்லை ஜாடிக்கேற்ற மூடி அவங்க வேறு என்ன சொல்ல முடியும் அவங்க என்ன சொல்ல முடியாது பழிவாங்க நடவடிக்கை எப்படி சொல்கிறாங்க அதான் சொல்லல ராஜேந்திர பாலாஜி முதல்வரை கடுமையாக பேசினா உங்களுக்கு தான் தெரியும் முதல்வரே அதை கோபம் ஆகிதான் ராஜபாளையம் கூட சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்து புழல் சிறையில் அடைப்பேன்னு சொன்னார் ஆனால் இன்றைய குறைக்கு நடவடிக்கை எடுத்துருக்காங்களா ஏன்னு கேட்டால் இந்த பால்வளத்துறை இந்த சின்ன சின்ன துறை எல்லாம் பெரிய ஊழல் இருக்காது பெரிய ஊழல்னு சொன்னால் வேலுமணி ஒட்டுமொத்தமாக ஊழலின் பிறப்பிடம் மிகப்பெரிய கஜானாவை காலி பண்ணது வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு மணி அதிமுகவில் இருக்கக்கூடிய ஈபிஎஸ் ஓபிஎஸ்க்கு மணி அவங்க அவங்க தான் மணி தேர்தல் செலவு அனைத்தையும் பண்ணவர்கள் வேலுமணி தங்கமணி இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் இன்னொரு விஜயபாஸ்கர் வர போகிறாரு இப்போ பாருங்கள்னீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பினாமி சுத்தம்னா அம்மா பேரில் அப்பா பேர்ல தம்பி பேரில் வாங்கியிருப்பான் இன்னைக்கு எழுபது இடங்களை ரைடு யார் யார் பிறகு எதை கண்டுபிடிக்கிறது பெரிய கொலம்பஸ் கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு யார் யார் பேரில் இருக்குன்னே தெரியலையா எழுபது எழுபத்தெட்டு கணக்கு மேலே ரைடு நடந்துகிட்டு இருக்கு அதிமுக உயிர் போடு இருக்கணும்னு நினைக்கிறீங்க எப்படி போயிட்டு இருக்கு அதிமுக இவர்களால் உயிர் போட உயிர் போட இருக்காது நிச்சயமாக இருக்காது இந்த தலைவர்கள் எல்லாம் ஊழல் வழக்கிலே சிறை தண்டனையிலே அனுபவித்து தேர்தலில் போட்டியிட முடியாதவர்களாக மாற்றப்படுவார்கள் நிச்சயமாக தப்ப முடியாது உங்க நினைக்கிற மாதிரி நான் மூணு நாள் விசாரிச்சாங்க மூணு நாள் சும்மா விசாரிச்சாங்க வேலுமணியை ஸ்டாலினை பொறுத்தளவில் அதிகாரப்பூர்வமாக ஊழல்களை சாட்சியங்களோடு ஆதாரங்களுடன் திரட்டி தெளிவாக சட்டத்தின் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஊழல் வழக்குகளை ஏன் கைது பண்ணலை வழக்க நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிடுவார் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தப்பட்டு இவர்களெல்லாம் ஊழல்வாதிகளாக சிறைத்தன் அனுபவிக்கப்பட்டு இவர்கள் வெளியில் நடமாட முடியாதவர்களாக தேர்தலில் சட்டத்தின் மூலமாக போட்டி போட முடியாதவர்களாக மாற்றப்படுவார்கள் வரையில் ஆனால் அதிமுக என்பது உயிருப்புடன் இருக்கும் திராவிட இயக்கம் ரெண்டும் உயிருப்புடன் இருக்க வேண்டும் என்பது விருப்பம் அதிமுக இருக்கும் தமிழக ஆளுநராக திரு ஆர்என் என் நியமிச்சிருக்காங்க நாகாலாந்து ஆளுநராக இருந்தவர் நீங்கள் உடனே இது வந்து இந்த மாதிரி ஒரு 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 நியமனத்தை நடத்தி தமிழ்நாட்டில் வந்து அச்சுறுத்த பார்க்குறாங்கன்றாங்க ஆளுநர் நியமனம்ன்றது வழக்கமாக ஒரு மாற்றம் அவருக்கான டைம் முடிஞ்சிருச்சு ஏற்கனவே பன்வாரிலால் புரோஹித் ஒரு ஆண்டுகள் இருக்கு அவருக்கு இன்னும் ஓராண்டுகள் ஆனால் மத்திய அரசு அரசை ஒன்றிய அரசை பொறுத்தவரை அதை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு உரிமை உண்டு அது பொதுவாகவே திராவிட இயக்கத்தை பொறுத்தளவில் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் ஆட்டுக்கு தாலியும் தேவையில்லை நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை திராவிட இயக்கத்தின் கொள்கை மாநில சுயாச்சல தலைவர் கலைஞர் ராஜமன்னார் குழு பரிந்துரையிலே சொல்கிறான் ஆளுநர் எடுத்துருந்தான் சொல்கிறோம் ஆளுநர் டெல்லி கண்காணியா நம்மளை கண்காணிக்கிறதுக்கு அந்த காலத்தில் இங்கிலாந்து வைஸ்ராய் வருவாங்க கண்காணிக்க அடிமை நாட்கள் அது மாதிரி இப்போ டெல்லியிலேருந்து நம்மளை கண்காணிக்கிறதுக்கு ஆளுநர் தேவையில்லை அது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பதவிகிட்டு தான் நம்ம நோக்கம் இந்த ஆளுநரை கண்டெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சுகிற இயக்கம் இல்லை திராவிட இயக்கம் அஞ்சாது ஒரு யாரோ புலனாய்வு இருந்தார் போனாரோ பேக்ரவுண்டெலாம் எழுதி காட்டுறாங்க சில பார்ப்பன பத்திரிகைகள் திராவிட இயக்கம் இதுக்கெல்லாம் அஞ்சா போகிறதில்ல ஆனால் ஒரு அச்சுறுத்தல் நடவடிக்கை இருக்கும்னு நீங்கள்லாம் பார்க்குறீங்களே அச்சுறுத்தல் எங்களை அச்சுறுத்தல் சட்டத்தின் ஆட்சி நடத்துகிறா கடந்த அதிமுக ஆட்சி மாதிரி திமுக ஊழல் ஆட்சி நடத்த இல்லை லஞ்ச லெவணத்துக்கு அப்பாற்பட்ட ஆட்சி நடத்துகிறது இந்திய அரசியலமைப்புக்கு சட்டத்திற்கு கட்டுப்பட்ட ஆட்சி நடத்துகிறது லா சட்டத்தின் ஆட்சியை ஸ்டாலின் நடத்துறாரு ஒவ்வொரு அடியும் மை ஸ்டெப்ஸ் ஆர் அண்ணா சொன்னார் ஒவ்வொரு அடியும் நான் நிதானமாக எடுத்து வைக்கிறேன் ஸ்டாலின் ரொம்பவும் நிதானமாக எடுத்து வைத்து மக்களுக்கான ஆட்சி பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் என்னடி சொன்னது மாதிரி மக்களுக்கான ஆட்சி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் அதனால இங்க வந்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் உங்கள் அச்சுறுத்தலை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் திராவிட இயக்கத்துக்கு இல்லை கே கே சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் மறுநாள் அதிமுகவுடைய ஆட்சி கலைக்கப்படுது நாள் அரசு விழா முதல்ல ஒரு கலைஞர் இருக்கார் அப்போ பேசுனார் இந்த ஆட்சி காந்திய வழியில் சிறப்பாக நடைபெறுகிறார் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அவர் தான் ஆட்சி சட்டம் ஒழுங்கு சீர்குழுங்கு கையெழுத்து போட்டார் இப்படி முரண்பட்டவர் தான் கவர்னர்லாம் கே கே சார் முப்பது மு முப்பதாம் தேதி பேசுகிறாரு ஜனவரி முப்பது காந்தி நினைவு நாள் அன்னைக்கு பேசுகிறார் இந்த ஆட்சி வழியில் சிறப்பாக நடக்கிறது தேதி கையெழுத்து போட்டு ஆட்சியை கலைச்சார் அதனால் இந்த கவர்னரை கண்டெல்லாம் எதுக்கும் அஞ்ச மாட்டோம் இங்கே தவறான ஆட்சி நடக்கலை இந்திய அரசியலமைப்பு ஒன்றியத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷன் என்ன நமக்கு உரிமைகள் வழங்கியிருக்கிறோம் அந்த அரசியலமைப்பு கட்டுப்பட்ட ஆட்சியை தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதனால இந்த மிரட்டல் உருட்டல்லாம் வேற எங்கேயாவது வடக்க வச்சுக்கிற அப்படி தான் நடக்காது கவர்னரை பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடுவோம் திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் என்பது மக்களை காப்பாற்றுவதில் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதில் ஜனநாயகத்தை பேணுவதில் மக்களுக்கான ஆட்சி நடத்துவதில் தலை தளபதி ஸ்டாலின் அரணாக கேடயமாக இன்றைக்கு ஆட்சி நடத்திக்கின்றார் இங்கே ஏதாவது செல்லுண்டித்தன வடக்க மாதிரி பல்லம் நினச்சா ஏன் போன ஆட்சியில் நான் ஆய்வுக்கு போகிறேன்னு போனார் போக முடிஞ்சா அதிமுக அடிமை எடுத்துக்கிட்டாங்க எல்லாம் ஆய்வு பண்ணுங்கள் எங்களை என்ன வேணாலும் பண்ணிக்கிறீங்க நாங்கள் எட்டப்ப தான் கொத்தடிமை தான் சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம் தான் கவர்னர் எங்கே வந்தார் அங்கெல்லாம் கருப்போடு காட்டி வரட்டுனா ஆய்வுப்பணி நடத்த விடவில்லை ஆய்வு பணி செய்வது கவர்னர் வேலை என்று எதிர்கட்சி காலத்திலே கொத்தொடிமைகள் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது எதிர்த்து திராவிட இயக்கம் இன்னைக்கு விட்டுருவோம் கவர்னர் அப்படியே டெல்லிக்கு பார்சல் பண்ணிடுவோம் அதனால இங்கெல்லாம் வேலை சனாதனத்தின் வேலை சங்கிகள் வேலை எடுபடாது எடுபட விட மாட்டோம் இறுதியாக ஒரு கேள்வி பாஜகவின் தமிழக தலைவர் திரு அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாஜகவின் தேவை வந்துவிட்டது இங்கே ஒரு நூற்றம்பது தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போன்றாரு அதே போல் திராவிட இயக்கத்தின் கட்டம் முடிவுரை எழுதிக்கிட்டு இருக்காங்க அந்த முடிவுரையை நாங்கள் தான் முடிச்சு வைக்க போகிறோம் அப்படின்றாரு அவருக்கு தான் முடிஞ்சு ஒரு வீடியோவிலே முடிஞ்சு போச்சு எங்கே இருக்குது பாஜக பாஜக காரனை பார்த்தா கிராமத்தில் பெண்கள் தொடப்பை கட்டுவிட தடுறாங்க தெரியுமா உங்களுக்கு நீங்கள் சென்னை மாநகரத்தினால ஊடகத்தில் தெரியல உங்களுக்கு எங்கள் இப்போ கிராமப்பகுதிக்கு வந்தீங்கன்னா பாஜக காரனை அந்த ஊடகம் ஒன்றும் போதும் முடிச்சுட்டா ராகவனுடைய அந்த வீடியோ மூலமாக இங்க ஒன்று ரெண்டு துளிர் விட்டு எழுந்த பாஜக கதை முடிந்து விட்டது புதைச்சா கூட எந்திரிச்சு எரிச்சுட்டாங்க திராவிட இயக்கம் அஸ்தமனம் ஆக போற திராவிட இயக்கம் தான் எழுந்திருக்கு நிக்கிதே திராவிட இயக்கம் நீங்க வந்து அதிமுக கூட கூட்டணி பெரியார் அண்ணா படம் போட்ட கூட்டணியிலிருந்து இருந்து தானே நாலு சீட்டு வந்திருக்கீங்க ரோஷம் மான வெக்கம் சூடு சோர்னு இருந்தால் பெரியார் படம் போட்ட அதிமுக கூட அண்ணா படம் போட்ட அண்ணா திமுக கூட கூட்டணி மாட்டேன் திராவிடத்தோட மாட்டேன்னு சொல்லுங்க கெஞ்சி கூத்தாடி எடப்பாடி வீட்டுக்கு ஓபிஎஸ் வீட்டுக்கு போய் மன்றாடி தானே சேர்ந்தீங்க தனித்து இல்லைங்க தனித்து தமிழ்நாட்டில் உள்ளாட்சி நிற்க தயாரா பாஜக பாஜக எத்தனை காவடி எடுத்தாலும் சரி அண்ணன் காவடி எடுத்தாலும் சரி முருகன் எடுத்தாரில் காவடி எடுத்து பார்த்து ஜெயிக்க முடிஞ்சா முருகன் காவடி எடுத்து வந்தாரே முருகனுக்கு முடிஞ்சா முருகன் காவடியை தூக்கி அபிஷேகம் பண்ணுறதுக்காக திருத்தணியில் அந்த கருவரில் வைக்க சொன்னார் அந்த கருவரில் ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டேன் உன்னையே உனக்கும் சேர்த்து தான் நாங்கள் இருக்கோம் இங்கே எப்படி நீங்கள் வர முடியும் அண்ணாமலைக்கும் சேர்த்து தான் இப்போ பிஜேபிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஆரிய திராவிட போர் இப்போ அண்ணாமலை நம்ம ஆதரிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கோம் காமராஜருக்கு ராஜாஜிக்கும் காங்கிரஸில் அன்னைக்கு ஆரிய திராவிட போர் நடந்துச்சு பச்சை தமிழர் காமராஜை தூக்குன்னு சொல்லி திராவிட இயக்கம் பெரியார் தூக்குனார் அது மாதிரி அண்ணாமலைக்கு போகுது துறப்போகுது என்ன இந்த வீடியோ நீ தான் வெளியிட்டேன்னு சொல்கிறான் அங்கே எந்த பொறுப்புலேயும் இல்லாமல் பாஜகவில் தலைவராக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் நிர்மலா சீதாராமன் கிட்ட அப்பார்ட்மெண்ட் வாங்கினா கேட்டீராகவன் தான் நிர்வாகிகள் போடணும்னா கேட்டீராகவம் தான் ஒரே தகுதி தலைவர் அண்ணாமலையாக இருக்கலாம் அவர் நினைச்சது செய்ய முடியாது பூணூல் தான் பாஜக யாருக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி பூணலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அவர்களுக்கான கட்சி அங்கே உட்காந்துக்கிட்டு எப்படி திராவிடம் மலர் மலரா இருக்கிட்டு இருக்க உன்னையே காப்பாற்றுறதுக்கே நாங்கள் வரப்போனோம் இல்லை போகிறோம் முருகன் போன்றவர்களையும் அண்ணாமலை போன்றவர்களையும் பதவியில் உயர் பதவியில் உட்கார வச்சிருக்காங்கல்ல பதவியில் உட்காந்தா போவோம் பாபு ஜெகஜீவன் ராம் இந்தியாவில் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தார் முப்படையே கையில் வச்சிருந்தார் பாபு ஜெகஜீவன் ராம் சம்பூர்ணானந்தோடைய சிலையை வாரணாசியில் போய் திறந்து வச்சார் இந்தியாவுடைய முப்பட அவர் சொன்னால் கேட்கலாம் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாபுஜி அவ்வளோ பெரிய பதவியில் முருகர் இருக்காரு வாரணாசியில் போய் சபூர்நாதனுடைய சிலையை திறந்து வைக்கிறாரு திறந்து வச்சுட்டு திரும்புகிறாரு கங்கையிலருந்து தண்ணியை கொண்டு வந்து இவன் தொட்டுட்டு போயிட்டான் தீட்டு பார்த்துட்டு சொல்லி கங்கை தண்ணியை வச்சு கழுவுனாங்க இந்த வருணாசிரமத்தை போக்குறதான் திராவிட இயக்கம் முருகன் போக முடியும் மத்திய அமைச்சர் தான் மீனாட்சி அம்மன் கருவறைக்குள்ளே போக முடியுமா திருச்செந்தூர் கருவறைக்குள்ளே போக முடியுமா நீ தூக்கிட்டு வந்த வேலை வச்சு அபிஷேகமே பண்ண மாட்டேன்ட்டான் அர்ச்சகர் ஏன்னா நீ தீட்டு போட்டவன் நீ கடவுளால் ஒதுக்கப்பட்டவன் நீ பஞ்சமன் நீ சூத்திரன் இப்போ அண்ணாமலை கெதி என்ன அண்ணாமலை நினைச்சது மாதிரி இங்கே இல்லை அவர் அங்கே சிங்கம்னு சொன்னார் இங்கே அசைக்கப்பட்டு போயிருக்கிறார் அதனால் அண்ணாமலை வெற்றி பெற முடிஞ்சா பேசுனையில் நான் வெற்றி பெற்றுவேன் சொல்லி உள்ளாட்சி அதில் தனித்தில்லன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அதனால் இங்கே திராவிட சித்தாந்தம் வலுவாக இருக்கிறது அடித்தளம் வலுவாக இருக்கிறது திராவிட இயக்கத்தின் சித்தாந்தம் ஒவ்வொரு அடித்தட்டு மக்களுக்கும் தேவைப்படுகிறது வலுவாக திராவிட இயக்கத்தினுடைய பெரியாருடைய கொள்கை தேவைப்படுகிறது ஐயாவுடைய சமூக நீதி நாளில் பேசிக்கிட்டு இருக்கிறான் ஐயாவை போற்றுகின்றோம் வாழ்த்துகின்றோம் அவர் இல்லை என்றால் இந்த பகுத்தறிவு சமுதாயம் சமதர்ம சமுதாயமாக சமூக நீதி சமுதாயமாக பெண் உரிமை பெற்ற சமுதாயமாக மாறியிருக்காது ஆகவே சமூக நீதி நாளில் திராவிட இயக்கத்தின் பணி இன்னும் தேவை தேவை என்பதை தெளிவாக சொல்லிக்கொள்ள கிடைக்கும் நன்றி திரு பசுமன் பாண்டியன் சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு கொடி பறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்